கடந்த 2018 ஆண்டு பெங்களூருவில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ராகுல் காந்தி பாஜகவின் அப்போதைய தலைவராக பொறுப்பு வகித்த அமித்ஷா குறித்த ஆட்சேபனக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக புகார் அளித்தது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் அடுத்த மாதம் 6 ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியுள்ளது. திண்டிவனத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் அண்ணாமலை பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசியதாவது, இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை பாஜகவுக்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எந்த மாநிலத்திலும் பாஜகவால் எளிதாக ஆட்சியை பிடிக்க முடியாது. அதற்காக தொண்டர்களும் தலைவர்களும் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைக்க வேண்டும். அந்த உழைப்புக்கு மக்கள் கட்டாயம் ஒருமுறை அங்கீகாரம் கொடுப்பார்கள். அப்படி மக்கள் பாஜகவை அங்கீகரித்து ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டால் நாங்களே நினைத்தாலும் கூட மக்கள் எங்களை ஆட்சியில் இருந்து போக விட மாட்டார்கள். சமீபத்தில் வெளியான 4 மாநில தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே நான் சொல்வது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல தமிழகத்திலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும், அதற்கு பிறகு தமிழக மக்கள் பாஜகவை விடமாட்டார்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கப் போகிறது. அப்போது தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடக்கும். வளர்ச்சி மாற்றம், இந்த இரண்டும் தான் பாஜகவின் தாரக மந்திரம் என அண்ணாமலை கூறினார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. கேரளாவில் தான் 90% அதிகமான கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் தற்போது கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுகிற ஆக்டிவ் கேஸ்கள் எண்ணிக்கை 1701. இதில் கேரளாவில் மற்றும் 1324 ஆக்டிவ் கேஸ்கள் பதிவாகி இருக்கின்றன. கேரள மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் 700 முதல் 1000 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கேரளாவில் கொரோனாவால் 2 பேர் பலியாகியுள்ளனர். கேரளாவில் புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் J1 பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்பாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் கூறும்போது, கொரோனா பரவலால் அச்சமுடைய தேவையில்லை. J1 உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் விமான நிலையத்தில் 3 மாதங்களுக்கு முன்னரே இந்தியர்களுக்கு இந்த வகை பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. தற்போதும் நாட்டின் சில பகுதிகளில் இந்த பாதிப்பு உள்ளது. நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என கூறினார். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காரணமாக நேற்று காலை முதல் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று நெல்லை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்று நடைபெறவிருந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மனோன்மணியம் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் எனவும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சபரிமலையில் தரிசன நேரத்தை 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபரிமலையில் தரிசன நேரம் 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டு மாலை 4 மணிக்கு பதிலாக மதியம் 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்க தேவசம் போர்டு சிறப்பு வரிசையில் ஒன்று அமைத்துள்ளது. அதன்படி சபரிமலையில் உள்ள நடைப்பந்தலில் 9வரிசை வழியாக வரும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அங்கிருந்து காவல்துறை உதவியுடன் 18வது படி ஏறி சன்னதியின் ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாயில் வழியாக தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வரிசையில் குழந்தைகள் மற்றும் அவருடன் வரும் பெற்றோர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போதைய வியூகங்களை வகுத்து வருகின்றன. ஆளும் திமுக அரசு தனது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். இந்த நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி மாதத்தில் முடிவு செய்யப்படும். தஞ்சாவூர் தொகுதியில் நான் நிற்பதாக கூறுவது யூக அடிப்படையிலான தகவல். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்பது குறித்து இன்னும் எந்த முடிவு எடுக்கவில்லை. சென்னை பேரிடர் தொடர்பாக தமிழக அரசு கோரிய நிதியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. காவிரி என்பது தமிழ்நாட்டுக்கு ஜீவாதார பிரச்சினை. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். இது சட்டத்துக்கு புறம்பானது என கூறினார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க ஏதுவாக டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது. டோக்கன்கள் கிடைக்க பெற்றவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியிலும் நேரத்திலும் குறிப்பிட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று 6000 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம். டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக்கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.